நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணிகள் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனலில் ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சி அயலி வெப் சீரிஸ் ஓடிடி ZEE5 வந்து இந்த ஓடிடி ZEE5 ஓடிடி தளத்தில் தான் இது ரிலீஸ் ஆகுது. அயலி வெப் சீரிஸ் இது. இந்த வெப் சீரிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 எபிசோடு வந்து முழுக்க அவ்வளோதான், முழுசாகவே 8 எபிசோடு தான். 8 எபிசோடு போட்டு காமிச்சாங்க. அதில் முதல்ல அது என்ன கதை என்ன டீட்டெயில் போகிறதுக்கு முன்னாடி அதில் நடித்த நடிகை நடிகளை பற்றி ஒரு டீட்டெயில் சொல்லிடுறேன். இதில் வந்து அபிநயஸ்ரீ அவங்க தான் தமிழ்ச்செல்விங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அனுமோல் அவங்க வந்து இந்த பெண்ணோட அம்மாவா குரு அம்மான்ற கேரக்டரில் அவ்வளோ யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் அருவி மதன் தவசின்ற கதாபாத்திரத்தில் அந்த தமிழ்ச்செல்வியோட அப்பாவா மிக சிறப்பாக நடிச்சிருக்காரு. அப்புறம் லிங்காங்கிறவர் வில்லனாக சக்திவேல் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் லிங்காங்கிறவர் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. அதே மாதிரி சிங்கம்புலி காமெடி ஆர்டிஸ்ட் சிங்கம்புலி இல்லை சீரியஸாகவே நடிச்சிருக்க திருப்பதின்ற கதாபாத்திரத்தில். அப்புறம் TSR தர்மராஜ் அவர் வந்து மூர்த்திங்கிற கதாபாத்திரத்தில் வில்லன் நடிச்சிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ சிறப்பாக இப்போ பார்க்குறவங்க எல்லாருக்கும் கோவர அளவுக்கு ரொம்ப சிறப்பாக அந்த TSR சீனிவாசன் நடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து லவ்லின் அவங்க மைத்திரின்ற கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. காயத்ரி அவங்க ஈஸ்வரி கதாபாத்திரம். தாராங்கிறவங்க கயல்விழி கதாபாத்திரம். மெலோடிங்கிறவங்க செல்வி கதாபாத்திரம். பிரதீஸ்வரன் அவங்க முருகன்ற கதாபாத்திரம். ஜெல்சன் சேகர்ன்ற கதாபாத்திரம். அதில் வந்து கெஸ்ட்டாக போலீஸ் ஆஃபீஸராக வந்து ஒரே ஒரு ஷாட் வந்து போவாங்க. லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலிங்கிறவங்க இன்ஸ்பெக்டர் வந்து போகிறாங்க. ஸ்மிருதி வெங்கட் இங்கிலீஷ் டீச்சராக அவர் கெஸ்ட்டு கேட்ட பண்ணியிருக்காங்க. செந்தில்வேல் கலெக்டராக நடிச்சிருக்காங்க கெஸ்ட் அப்பீரன்ஸ். பகவதி பெருமாள் பக்ஸ் எம்எல்ஏ அவர் நடிச்சிருக்கார். பகவதி பெருமாள் ஒரு கெஸ்ட் கேரக்டர் தான் அவரும் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட இந்த வெப்சீரிஸோட டைரக்டர் வந்து முத்துக்குமார். ப்ரொடியூசர் வந்து குஷ்மாவதி. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து எஸ்டெல்லா ஸ்டோரிஸ். ஸ்கிரீன் பிளே அண்ட் டைலாக்ஸ் வந்து வீணை மைந்தன் சச்சின் முத்துக்குமார். மியூசிக் ரேவா. எடிட்டர் கணேஷ் சிவா. சினி போட்டோகிராஃபர் ராம்ஜி. இத்தனை கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க. இத்தனை கலைஞர்கள் பணியாற்றியிருக்காங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து இந்த ZEE5 ஓடிடி தளத்துக்கு வந்து விலங்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது அந்த வெப்சீரிஸ். அதுக்கப்புறம் இது நிச்சயமாக பெரிய அளவுக்கு அவங்களுக்கு அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்கும், பாரத்தை வாங்கி தரும். இந்த அயலி ரொம்ப நல்ல ஒரு கருத்தை தான் எடுத்திருக்காங்க. 14 நூற்றாண்டில் இருந்து தொடங்கி 1990 வரைக்கும் ஏற்பட்ட மாற்றங்கள் அதை பற்றி தான் அந்த கதையை சொல்லியிருக்காங்க. பெண் குழந்தைகள் அந்த கிராமத்தில் பிறந்தாலே வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதை கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். எந்த காரணத்தை கொண்டு படிக்க அனுப்பக்கூடாது. படிப்பறிவே அதுங்களுக்கு வரக்கூடாது. அதுங்களுக்கு பிறந்தா வயசுக்கு வந்தால் உடனே கல்யாணம் பண்ணி அமைச்சிடணும். சின்ன வயசுலேயே அது குழந்தை குட்டியோட தெரியணும். அதுங்களுக்கு கல்வி அறிவு மட்டும் கொடுத்துருக்கூடாது. கொடுத்தா தெரிஞ்சிருவாங்க, புரிஞ்சுக்குவாங்க, எதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒன்று வரக்கூடாதுனால அவங்களை அடிமையாகவே வச்சுருக்கோன்றதுனால அந்த கிராமத்தில் உள்ள சில அதை ஒரு தீய சக்தி தான் வச்சுங்களேன். அது எல்லாருமே அந்த மூடத்தனமான ஒரு சில கொள்கைகளை வச்சுக்கிட்டு அந்த பெண்களை அடிமையாகவே கடைசி வரைக்கும் வச்சுருக்கணுன்றதுனாலேயே அவங்களுக்குள்ள அந்த ஊருக்குள்ள ஒரு சட்டத்திட்டம் மாதிரி வச்சுக்கிட்டு பெண்களை படிக்க விடாமல் அந்த ஊரை எல்லையை தாண்டி வெளியே போக விடாமல் சிந்திக்க விடாமல் அதுக்கு சுய உணர்வு வர விடாமல் இப்படி பல வகையில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஊரில் இருக்கிற பெரியமன் சால், அதாவது தீர்ப்பு சொல்கிறவன், அவன் இவன்ட்டு அந்த ஊரில் மைனர்னு சொல்லி இப்படி பல பேர் அந்த ஊரில் இருப்பானுங்க. அவங்களோட டார்ச்சர் தான் அந்த ஊரே போட்டு அவனுங்க கட்டுப்பாட்டில் வச்சுருப்பானுங்க. அதில் எந்த குழந்தையாக இருந்தாலும் அதுங்க வந்து படிக்கக்கூடாது, ஸ்கூலுக்கு போகக்கூடாது, ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது. அனுப்புனா அந்த குடும்பத்தை ஒதுக்கி வச்சுருவாங்க. அதே மாதிரி அந்த பசங்க வயசுக்கு வந்தால் இம்மிடியட்டாக அதுங்களை கல்யாணம் பண்ணி அமைச்சிடணும், அதை மறைக்கக்கூடாது. ஆனால் அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த படத்தோட மெயின் கேரக்டர் தமிழ்ச்செல்வி அந்த குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு வந்து தான் படிக்கணும், பெரிய டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசை. ஆனால் அந்த ஊரில் யாருமே அப்படி சிந்திக்கவே முடியாது. ஏன்னா யாருமே படித்தா தானே அந்த சிந்தனை வரும். பெருசாக படிக்க விட மாட்டாங்க. ஒரு 5-6 அப்படின்னு ஏதாவது இவங்க போராடி போய் ஒரு 5-6 வரைக்கும் படிக்கலாம். மீதி பெரிய அளவுக்குலாம் போக முடியாது, போக விட மாட்டாங்க. அந்த ஊரில் இருக்கிறவங்க இந்த சூழ்நிலை போராடி தமிழ் சேர்ந்து பொண்ணு எப்படியாவது தான் ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருக்கிற பெண்களை எல்லாருமே படிக்க வைக்கணும், அவங்க இப்படியே அடிமையாக இருக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனுஷனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, அயலின்னு ஒரு பெண் தெய்வம், அது வந்து ஒரு பொண்ணு வயசுக்கு வந்த பொண்ணு அந்த கோயில் உள்ள வரக்கூடாது, பொம்பளைங்க அந்த கோயில் உள்ள வரக்கூடாது. அடுத்தது எந்த பெண்ணும் எல்லை தாண்டி போகக்கூடாது, எந்த பெண்ணும் பெண் குழந்தையும் படிக்கக்கூடாது, அதுங்களுக்கு படிப்பறிவே இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அயலின்
பேசுற அந்த பெண் தெய்வம் ஊரே எரிச்சிடும், ஊரையே நோய் நொடி வர வச்சு ஊரே அழிச்சிடும். இப்படி பல பயமுறுத்தலோட தெய்வத்தின் பேர்லயும் பயமுறுத்தல் வச்சிருப்பாங்க. அதுக்கு பயந்துகிட்டே பெண் குழந்தை எதுவும் படிக்காது, எல்லாம் தாண்டி போகாது, வெளியே யார்கிட்டயும் பேசாது, பழகாதுங்க. இப்படி பல கட்டுப்பாட்டுல பயந்துட்டு இருக்கும். இந்த அடிப்படையில் தான் அந்த கதையை சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஒரு பொண்ணு மீறுது, ஏன் நம்ம படிக்க கூடாது, ஆசைப்படுது நான் மேல மேல படிக்கணும்னு. அதனாலேயே தன் வயசுக்கு வந்ததை கூட வெளியே சொல்லாம மறைச்சு வச்சிடும். அது வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது, அப்பா அம்மாக்கு கூட சொல்லாது. ஒரு சூழ்நிலை வந்து வெளியே இருக்கும்போது தான் அதுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, இப்போ ஊர் ஜனம் பார்த்தா தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை படிக்காண மாட்டாங்களேன்னு பயந்துக்கிட்டு என்ன செய்ய தெரியாது. அப்போ தான் அவர் வாத்தியார், வில்லன் வாத்தியார் அந்த TSR சீனிவாசன், அவர் தான் அந்த வில்லன் நடிச்சிருக்கார் வாத்தியாரா, அவர் என்ன பண்ணாரு, எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு வருவார் அந்த பொண்ணு மேலே, ஏன்னா படிக்கிறதுன்றது அவர் பிடிக்கல. உடனே அவர் வந்து மேலே அந்த இங்கு பாட்டில் சோப்பு கலர் இங்கு பாட்டில் எழுதுனுவார். அந்த பொண்ணு எடுக்க போவோம், அதிட்டு வரப்பார், அப்படி கீழே வந்து மேலே கொட்டிக்கும். கொட்டணும் என்ன, அது ஒரே இங்கு சோப்பு கலர் இங்கு இருக்கு. அந்த பொண்ணு பயந்துட்டு இருக்கு, ஏன்னா அப்போதான் அது ருதுவாகி அந்த அதுக்கான அந்த ரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கும், அது பாவட புல்லாக இருக்கும். அது வந்து தெரிஞ்ச ஊர் தெரிஞ்சிச்சுன்னா அது பரவிடுச்சுனாக்கா நம்மளை படிக்காண மாட்டாங்க அப்பா அம்மாலான்னு பயவிடும். ஆனால் நல்ல காலம் இந்த பாட்டில் விழுந்து உடஞ்சி அந்த சோப்பு இங்கு உடம்புல பரவி அதுவே அந்த ரத்தப்போக்கு மறைச்சிரும், அந்த துணியில் பட்ட ரத்தத்தெல்லாம் மறைச்சி எல்லாமே இங்குலால வந்த மாதிரி காமிச்சிரும். இப்படி அன்னியிலேருந்து அன்னிக்கு மறைச்சி அப்படியே அது கடைசி வரைக்கும் மறைச்சி மேலும் மேலும் படிக்கிறதுக்கான ஏற்பாடுக்கான வேலையை பண்ணும். அம்மாவும் கண்டுபிடிப்பாங்க, அம்மா கிட்டையும் சொல்ல அதெல்லாம் முடியாது, நான் படிச்சே தீருவேன் அப்படின்னு. இல்லை நாங்கள்லாம் அப்படி படிக்கிறோமா படித்தோமா, வந்த மாதிரி குழந்தை பெற்றமா பிள்ளை பெற்றமா இப்படி தானே வாழ்ந்துட்டு போகிறோம், அது நீ இருக்கலாம் ஆனால் நான் படிப்பேன் அப்படின்னு பொண்ணு மீறி படிக்கும். தன்னை சுற்றி உள்ள ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் படிக்க அனுப்பாமல் அது எதுங்களுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணி போன பொண்ணும் இது புருஷன் குடிகார புருஷனாக இருந்தால் அவனும் இறந்து போயிடும், விதவையாயிடும். அப்புறம் இப்படி பல பெண்கள் கல்யாணம் பண்ண போய் உடனே கை குழந்தையோடு அலையுங்க. ஒரு எந்த வித ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஒரு நிம்மதி இல்லாமல் அது ஒரு படிக்கவே விடாமல் அதுக்கு வாழ்க்கையில் ஒரு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமலே அதுக்கு வாழ்க்கை சீரழிஞ்சு போகுது. அதுக்காக அந்த பொண்ணு தான் போராடணும்னு ஆசைப்படும், எதிர்த்து போராடி தன்னை நம்ம முதல்ல அந்த ஊரை விட்டு போய் அந்த எக்ஸாம் ஒன்று எழுதும், 10வது வரைக்கும் மறைச்சி படிச்சிடும். அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் மேலும் டாக்டர் ஆகணுன்ற முயற்சியில் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணும். இது ஊர் ஜனத்துக்கு தெரிஞ்சு ஊர் ஜனம், அந்த ஊர் ஜனம்னா அந்த ஊர் பெரியமன் சாலுங்க வந்து தடுப்பானுங்க. எந்த காரணத்தை கொண்டு ஊர் கட்டுப்பாட்டை மீறி நம்ம பண்பாடை மீறி நம்ம கலாச்சாரத்தை மீறி எந்த பெண்ணும் வெளியூருக்கு போகக்கூடாது, அதேமாதிரி மேலும் படிக்கக்கூடாது, 10 போகவே கூடாது, படிக்க போகக்கூடாது, ஊரோட எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். அது எல்லாம் தாண்டி போய் படிக்கிறது படிப்பு வளர்த்துக்கிறது அதெல்லாம் வச்சக்கூடாது. இன்னும் ஸ்ட்ரிக்டாக கட்டுப்பாடு பண்ணி அந்த பொண்ணு படிக்க விடாமல் தடுத்துக்கான எல்லா வேலையும் ஊரே சேர்ந்து பண்ணும். அதுலேயும் அந்த இவனுங்க அந்த பஞ்சாயத்துக்காரனுங்களும் அதே வேலை தான் பண்ணுவானுங்க. இந்த மைனரு நாட்டாமை என்ன அந்த ஊரை தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணுங்க அத்தனை பேருமே அந்த பொண்ணை படிக்க விடாமல் தடுக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணுவானுங்க. அந்த குடும்பத்தையே அசிங்கப்படுத்த முயற்சி பண்ணுவானுங்க. இப்படி பல தடைகள் ஏற்படும். இதை மீறி அந்த பொண்ணு படிச்சுதா, வெளியூர் போச்சா, படிச்சுதா, அது முன்னேற்ற கண்டதா, டாக்டர் ஆச்சா அப்படிங்கிறது தான் கதை. அது மட்டும் இல்லாமல் தான் படித்ததோட அந்த ஊர் பெண்களையும் படிக்க வைக்க முயற்சி பண்ணிச்சா, உண்மையிலேயே அந்த அயலி தெய்வம் பெண் தெய்வம் அவங்களுக்கு என்ன உதவி பண்ணிச்சு, அது மூலியம் அந்த பெண்களுக்கு விடுதலை கிடைச்சதா, அதுங்களுக்கு இப்போ கல்வி அறிவு கிடைச்சதா, இதுதான் அந்த படத்தோட கதை. இதை வந்து அந்த தமிழ்ச்செல்வி என்ற பொண்ணு மூலியமாக தான் அது ஒரு புரட்சியாக வெடிச்சு அவங்களெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணுறதுக்கான ஏற்பாடெல்லாம் அது பண்ணும். ஆனால் அது அந்த ஊர்ல இருக்கிற அந்த நாட்டாமை அந்த மைனர் அவன் வந்து ஊர் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறவனுங்க அத்தனை பேருமே சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணை வந்து மேலும் படிக்க விடாம எல்லா வகையிலுமே, அந்த பொண்ணு மட்டும் இல்லை அந்த ஊர்ல எந்த பொண்ணுமே படிக்கூடாது அப்படின்னு. அது மட்டும் இல்லாம பெண்கள் எந்த காரணத்தோட கோயில் உள்ளும் நுழையக்கூடாது, நுழைஞ்சா அம்மனுக்கு கோபம் வந்துடும் அப்படின்லாம் சும்மானால ஒரு பொய்யா ஒரு செட்டப் பண்ணி அந்த ஊரே பயமுத்தி கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க. அந்த கட்டுப்பாடு உடஞ்சதா, அது பெண்கள் மீறினாங்களா, அந்த பொண்ணு படிச்சாலா, இவங்க எல்லாரையும் மீறி தான் படிச்சே ஆகணும்னு துணிச்சலா வந்தால படிச்சாலா, அவளை தொடர்ந்து அடுத்த பெண்களும் படிக்க முடிஞ்சதா, இதுதான் அந்த படத்தோட கதையா சொல்லப்பட்டிருக்கு. இது ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த படத்தோட வசனங்கள்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு, ரொம்ப அழகா சொல்லப்பட வேண்டிய வசனங்கள், சொல்லப்பட வேண்டிய கருத்துக்கள் ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஆணாதிக்க சமூக விஷயத்த ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஒரு புருஷ மட்டாடி கல்யாணம் பண்ணிக்கினாங்கன்னா குழந்தை இல்லைன்னா அது வந்து பெண்ணு தான் பாதிக்கப்படுறது, ஆணுக்கு எதுவுமே இல்லை. உடனே அடுத்த ஒரு பொண்ணை கட்டிக்கணும் ஆண் முயற்சி பண்றான், அது கேட்க கேள்வி கேட்க ஆள் கிடையாது. அதனால பயந்துக்கிட்டு அந்த ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணு தான் தங்கச்சி கொடுத்து தான்
வாழ்க்கையை காப்பாத்திக்கணுன்ற சூழ்நிலை தான் அங்க இருக்கு. இப்படி ஒரு என்னென்ன வகையில பெண்கள் பாதிக்கப்படுறாங்களோ அத்தனை விஷயத்தையும் அழகா கதையா தொகுத்து, சம்பவமா தொகுத்து இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்கு என்னென்ன இந்த சமூகத்துல ஏற்படுகிறதோ, பிரச்சனைகள் உருவாகுதோ, அந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப அழகா தொகுத்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறப்பான ஒரு வெப்சீரிஸ் இது. வெறும் பொழுதுபோக்கு வெப்சீரிஸா இல்லாம சிந்திக்க வைக்கக்கூடிய, நல்ல கருத்தை சொல்லக்கூடிய, அது உண்மையிலேயே அவசியமான, அது பெண்களுக்கான கல்வி அவசியம் பாரதி சொன்னான். அப்படி பாரதி சொன்ன அந்த கருத்தை தான் இதில் வந்து வலியுறுத்தி இருக்காங்க. அவ்வளோ சிறப்பாக எடுத்திருக்காங்க, சிறப்பாக வந்திருக்கு வெப் சீரிஸ். நிச்சயமாக இது வந்து ஓடிடி தளத்தை ஒளிபரப்பாகி பெரிய அளவுக்கு வரவேற்பு பெறும், பாராட்டை பெறும். ஜி டிவிக்கும் நல்ல பெயரை பெற்று தரும். இதை இயக்கிய முத்துக்குமார் என்ற இயக்குனர் நிச்சயமாக பெருசாக பெரிய அளவுக்கு பாராட்டப்படுவார். அது மட்டும் இல்லாமல் அவர் பெரிய திரைக்கே வருவார், கண்டிப்பாக வருவார். பெரிய இயக்குநராக உருவாகிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு நிறைய இருக்கு. இதில் ரொம்ப சிறப்பு இந்த வெப் சீரிஸ் நடித்த அத்தனை நடிகர்களும் ஒரு ஃபேமஸான 10-15 படங்களுக்கு மேல் நடித்தவங்க மாதிரி அனுபவம் அங்கீகாரம் பெறுவாள். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன்.